ஃப்ரெண்ட்ஸ், இது அம்மா வீட்டு பின்னாடி தோட்டங்க. இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய செடிங்க, மரம் எல்லாமே இருக்கும். தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே இருக்குங்க. புளிய மரம்லாம் இருக்கும். இங்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு புளிய மரமும் இருக்குங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருக்கும். அவங்க வீட்டுக்கு தேவையான புளியெல்லாம் அதிலே எடுத்துப்பாங்க. பாருங்கள், எங்கள் தம்பி, தம்பி ஒய்ஃபு எல்லாம் இருக்காங்க. பின்னாடி இந்த சிமெண்ட் போட்டு கொஞ்சம் வாசல் மாதிரி இருக்கும். இது பின்பக்கம் அப்படியே நீட்டாக இருக்கும். வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி ஃபுல்லாக மரம் செடியெலாம் தான் இருக்கும். ரொம்ப அடர்ந்து மழையில் எல்லாமே இதுவாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே வாசலில் தான் நாங்கள் இருக்கோம், பின் வாசலில். இந்த மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க. பாருங்கள், நாங்கள் இப்போ நம்ம விறகடுப்பில் பிரியாணி செய்ய போகிறோம், வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நாங்கள் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், அப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. தேவையானதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், அதுக்கப்புறம் என்ன பட்டை, லவங்கம், அந்த மாதிரி கரம் மசாலா பொடி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம தம் பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம், பிரியாணி செய்கிற பாத்திரம். அதில் நம்ம ஒரு கால் லிட்டர் அளவு எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். என் தம்பி தாங்க செய்கிறாரு, ரொம்ப சூப்பராக சமைப்பார், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே அதில் சேர்த்துட்டோம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், ஒரு 6 வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இது ஒரு 1.5 கிலோ ரைஸுக்கு தேவையான அளவு எல்லா பொருட்களையுமே நாங்கள் சேர்த்துருக்கோம். பாஸ்மதி ரைஸ் தான் 1.5 கிலோவில் நாங்கள் போட்டு செய்கிறோம். இப்போ நல்லா ஆனியன் வந்து அதில் நல்லா வதங்கணுங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் ஒரு 8 தக்காளி இருக்கும், கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் பாருங்கள். இப்போ இந்த அடுப்பில் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் அந்த வேகிறப்ப அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. என் அம்மா வந்து இதில் தான் பின்னாடி வந்து தோசை, குழிப்பணியாரம், வடை செய்கிறதுனா செய்வாங்க, இல்லை ஏதாவது பலகாரம் செய்கிறதுனாலும் இந்த அடுப்பில் தான் செய்வாங்க. நாங்கள் போனோம்னா அதில் வடைலாம் செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றப்போ. இப்போது பச்சை மிளகாயும் நான் ஒரு 8 மிளகாய் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த தென்னை மரம் நிழல் இருக்கும் அங்கே, நல்லாயிருக்கும். அதனால் பசங்க எல்லாம் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் அதை நல்லா எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி லீவுக்கு போனோம்னா பின்னாடி இந்த மாதிரி தான் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்குங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு இப்போ பிக்னிக் போன மாதிரி ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே பேசிட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் அரட்டடிச்சுட்டு உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, வெறும் மிளகாய்த்தூள், அது 1-2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
நல்லா எண்ணெயில் அது அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ தனியா பொடி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி பொடி, அது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது பச்சை பட்டாணி கொஞ்சம் பாதி அளவு வேக வச்சது, அது அதையும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அது. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு கப்பு அளவு அதில் தயிர் சேர்த்துக்கலாம். இது கிராமங்க, இங்கே நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும், கடைங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காது. அது மாதிரி நாங்கள் தேவையானது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்கிறோம். இப்போ நாங்களாம் இருக்கிறோம் இல்லையா, வேணும்னா நம்ம பக்கத்துல கடை இருக்கும், போயிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதினா. அதையும் நம்ம ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது அப்படியே கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம இப்போ வதக்கிட்டோம். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பீன்ஸு, கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துடலாம். நிறைய காய்கறிகள் போட்டு நல்லா செஞ்சோம், சூப்பராக இருக்கும். அது மாதிரி நாங்கள் நிறைய காய்கறிகள்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அதுவும் கொஞ்சம் நம்ம ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டரை அளவு நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த அளவு நாம் தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இதில் நாலு கப் அளவு தண்ணி வர அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் அதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே சமைச்சிட்டு இருக்கோம். இங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த புளிய மரம் இங்கே பாருங்கள். பாருங்கள் மங்கி உட்காந்துட்டு இருக்கு. நாங்கள் இங்கே சமைக்கிறோம், அதை பார்த்துட்டு இருக்குது. நிறைய இருக்குங்க, ஒரு 15 மங்கியாவது இருக்கும் ஊரில். இந்த மரத்துங்களே தான் இருக்கும், சுற்றிட்டு இருக்கும். சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க சமைக்கிறப்போ வெளியில், இல்லை வீடு திறந்தது இல்லாமல் எல்லாம் தூக்கிட்டு போயிடுங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. எதுவும் காய வைக்க கூட முடியாது நம்ம மாடிலெலாம். நம்ம பார்ப்போம்ல, இந்த துணியெலாம் எடுத்து போயிடுமா, அதை மாதிரிலாம் செய்யுங்க. இப்போ பாருங்கள் மீல் மேக்கர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வெந்நீரில் போட்டு அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ எல்லா ரைஸுமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் அது உடையாமல் கலந்து விடலாம். எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதில் நம்ம இப்போது நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாங்க. நெருப்பு எடுத்து கீழே நெருப்பில் வச்சுட்டு மேலேயும் பிளேட்டில் கொஞ்சம் நெருப்பு வச்சு நம்ம அப்படியே தம் போட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொதி வரணும். அதுக்கு ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். பாருங்கள் தம் போட்டு எடுத்த உடனே பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எப்பவுமே நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி விறகு அடுப்பில் செய்கிற எந்த உணவாக இருந்தாலும் அவ்வளோ அதில் ஒரு என்ன சொல்கிறது அந்த டேஸ்ட்டே மாறி இருக்குங்க, நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். மேலே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சாப்பிட அப்படியே அப்படியே பிரியாணி என்ன சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரி இருக்குது. இப்போது நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் நாங்கள் அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவரு தான் சமையல் செய்கிறவர், எப்படி பாருங்க கரெக்டாக எப்படி இருக்கு, பதமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இப்போ எல்லோரும் சாப்பிட ரெடி ஆயாச்சு பாருங்கள். அங்கே சாப்பிடவே விடலைங்க எங்களை, அந்த மங்கி வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது, சாப்பிட முடியல. நாங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு கட்டி உட்காந்து சரி பிரியாணியை சாப்பிட்லாம் அப்படின்னு ஆரம்பித்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க பிரியாணி. நம்ம எப்பயுமே இதில் ஒரு மனம் சுவை எல்லாமே இருக்கும் நம்ம இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறப்போ. உங்களை நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. அது இப்போ எல்லாருக்குமே நம்ம பிரியாணி கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒரு கட்டு கட்டுறாங்க உட்காந்து ரவுண்டு கட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்